சிங்கப்பூரில் தமிழர் திருநாள் தொடங்கி வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம் தமிழர் திருநாளா. அவர்கள் ஒரு நாடக போட்டி வச்சாங்க, அதுக்கு வந்து தியாகச்சூடர்னு ஒரு நாடகத்தை எழுதி கொடுத்து படித்து கொடுத்துருக்குறோம். இது ஒரு அமைப்பின் மூலமாக வரணும் அப்படின்னு வரும்போது எண்ணி பார்த்தேன். நம்ம நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னேன், தமிழவேல் நாடக மன்றம் என்று தமிழ் முரசு ஆசிரியர் பெயரால் வைத்து கொள்ளலாம். அவர் தமிழுக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார். நாங்கள் போட்ட முதல் நாடகமே தியாகச்சுடர்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்போதெல்லாம் இந்த இனவெறி ஜாதி வெறி இதெல்லாம் இருந்தது. மதம் இந்த மாதிரி தமிழர் நாள் கொண்டாடுவதனுடைய நோக்கமே இந்த தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பித்தாங்க தமிழர் நாள். இப்போ பொங்கல் கொண்டாடணும்னு சொன்னாக்க கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வரப்போகிறதில்ல, வரமாட்டார்கள். ஏன்னா அவங்க கொண்டாட மாட்டாங்க. இது வந்து நீங்கள் சூரியனுக்கு பகவானுக்கெல்லாம் அது ஒத்து. அப்போ அதனால தான் தமிழர்கள் சொன்னார், சிங்கப்பூரில் தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கப்பட்டது இந்த தமிழர் நாள். தமிழ் மொழி இலக்கியம் வளரணும், பேச்சாற்றல் வளரணும் அப்படின்னு சொல்லி தமிழர் திருநாள் மூலம் நிறைய போட்டிகளை தான் நடத்தி, இன்னும் குறிப்பாக சொன்னோம்னா அந்த காலத்தில் இப்போ சிங்கப்பூரில் பள்ளிகள் தோறும் ஆண்டுல ஒரு தடவை ஸ்போர்ட்ஸ் நடத்துவாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த காலத்தில் இல்லை, ஆங்கில பள்ளிக்கூடத்திலே இல்லை. அப்புறம் எப்படி தமிழ் பள்ளிக்கூடம் செய்ய முடியும்? இல்லை. அதனால் ஆங்கில பள்ளிக்கூடத்துக்கு ஸ்போர்ட்ஸ் நடத்துங்க, பிள்ளைகளை உருவாக்குங்க, உடற்கட்டளைக்கு போட்டி செய்யுங்க அப்படிலாம் தூண்டினதே தமிழர்னால் தான். அந்த விழாவை கொண்டாடின நாங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த எழுச்சிகள் மாறவில்லை. எண்ணங்கள் மாறலாம், எழுச்சிகள் மாறலாமா?